எட்டு விக்கெட்டு போன நிலைமையில் ஸ்ரீலங்கா அணி அதுக்கப்புறமும் எங்களை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா எங்கள் டெத்து போலிங் எப்படி இருக்குன்றத நீங்களே பார்த்துக்குங்க. 17-18 ரன் அடிக்கணும்னு நினைக்கிறேன் கடைசி ரெண்டு ஓவரில், அதையும் அவங்க அடிச்சு விட்டாங்க. இது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்திருக்காரு நம்முடைய சக்கிப் பலசான் அவர்கள். அது என்ன பண்றது பார்க்கலாம் அந்த வீடியோ. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மைடியா பிடிச்சு மை ஃப்ரம் பாலா. ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்ல பங்களாதேஷ் அணியை தோக்கடிச்சு ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா நினைக்கும் போது முடிஞ்சு போச்சு அவங்களுடைய சோழிய. ஸோ இதை பற்றி பேசும்போது சகிப் பலசன் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்களுடைய டெத் போலிங்கை நாங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி ஆகணுங்க, அதனால தாங்க நாங்கள் இன்றைக்கி மேட்சே தோற்று போயிருக்கோம். கடைசி ரெண்டு ஓவரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 8 டவுன் அப்படிங்கிற நிலமையில 17-18 இருந்துச்சு. அதையும் அவங்க அடிச்சு விட்டாங்க. கிட்டத்தட்ட 4 பால் பாக்கி வச்சு வேற. அப்போ பார்த்துக்கோங்க நாங்கள் எவ்வளோ பேடாக போட்டுருந்துருக்கோம். ஸோ அதனால் எங்களுடைய பவுலிங் சரி கிடையாது டெத்தில். ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் வந்து ஸ்ரீலங்கா அணிக்கு கிரெடிட்டை கொடுத்து தான் ஆகணும். நம்ம நல்லா போடவே அதனால் ஜெயிச்சாங்க. வெளியே போயிட்டு அப்போ நாங்கள் தான் ஜெயிக்கணும், இருந்தாலும் நாங்கள் சரியாக போடாதனால அங்கே ஜெயிச்சிட்டாங்க அப்படி நம்ம சொல்கிறதுனால எவனை தூக்கி நம்ம கப்பை கொடுக்கப்படுது கிடையாது. உண்மையை ஒத்துக்க வேண்டியதான். இதில் என்ன இருக்குது, நாங்கள் நல்லா போடலை ஆனால் அதே சமயத்தில் அவங்க நல்லா விளையாடினாங்கன்றதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அந்த கிரெடிட்டை நம்ம தூக்கிட்டு போய் ஜோப்பில் வச்சுக்கூடாது, அது ரொம்ப தவறு அப்படின்னு பேசுகிற நம்மளுடைய சகிப் பலசான் அடுத்ததாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்ரீலங்கா அவங்களுடைய நர்வ்ஸை பிடிச்சிக்கிட்டாங்க. அதாவது வந்து நரம்புகளை பிடித்து மாப்பிள்ளை விட்டுறக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா சண்டை செஞ்சாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர் சுச்சுவேஷனில் யார் வந்து நர்வ்ஸை பிடிச்சி சரியாக விளையாடுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு கடைசியில் ஜெயிக்க முடியும் இல்லையா. இது வந்து ரொம்ப உலக அறிஞ்ச உண்மை, அதனால் அதை அவங்க சரியாக பண்ணியிருக்காங்க. அது ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சவங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நாங்களும் விக்கெட் எடுக்கணும்டா நடக்கணும்டா எடுக்கணும்டா நினச்சிக்கிட்டே இருந்தோம். எங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட் எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க, ப்ரெஷரும் அவங்க மேலே தான் இருந்துச்சு. பட் ஆனால் பவுலர்ஸ் ஒரு ஒரு தடவையும் போடும்போது அவங்களுடைய பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும். நான் போன ஓவர் நல்லா போட்டேன், இந்த ஓவர் நான் ஒரு 40 ரன் கொடுக்கட்டுமா அப்படின்னா இதெல்லாம் என்ன பேச்சு. எல்லா ஓவரும் நல்லா போடணுங்க. போகுது வென்எவர் த பவுலர்ஸ் பவுல் தே நீட் டு எக்ஸிக்யூட் தேர் பிளான்ஸ் அப்படின்னு நம்மளுடைய சகிப் பலசன் அவர்கள் சொல்லியிருந்திருக்காரு. நீங்கள் கடைசி 6 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லி இவர் ஆரம்பிக்கிறார். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஏன்ப்பா ஒரு பாசிட்டிவ் கூடவா இல்லை இந்த டோர்னமெண்ட்லேருந்து உங்களுக்கு அப்படின்னு கேட்ட உடனே அப்போ தான் ஆரம்பிக்கிற சகிப் பலசன், இஃப் யூ லுக் அட் த லாஸ்ட் 6 மந்த்ஸ் யூ ஆர் நாட் காம்படிட்டிவ் பட் வி ஆர் காம்படிட்டிவ் திஸ் டைம். நாங்கள் வந்து கடந்த 6 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டிவாகவே இல்லை. யார் வந்து அடித்தாலும் சப்பு சப்புன்னு வாங்கிட்டு அடிச்சிட்டியா இந்த கணத்தில் அடிக்கலை ஓகே போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சிருந்தது. யாருமே பதிலுக்கு ஒரு லைட்டாக ஒரு சுண்டு விரலை கூட வச்சு சீன்றது கிடையாது. ஆனால் இன்றைக்கி நாங்கள் வந்து காம்படிட்டிவாக இருந்திருக்கோம் இந்த மேட்சஸ் முழுக்க. இந்த 2 மேட்சஸ்லையுமே நாங்கள் எப்படி தோற்றுருக்கோம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டிவாக கிட்டத்தட்ட கொண்டு போய் அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை காட்டி விட்டு தான் நாங்கள் தோற்று போயிருக்கோம். அதை வச்சு பார்க்கும்போது ஓகேடா நம்ம அவ்வளவு பேடலாம் இல்லைடா அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த டோர்னமெண்ட் முடிச்சு வெளியே கிளம்புறோம். T20 வேர்ல்டு கப் இருக்குது ஆஸ்திரேலியாவில், அப்போ வந்து நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னான மியூசிக் போட்டேன். வெடும் வேர்ல்டு கப்பில் வரோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பங்களாதேஷ் கேப்டன் கிளம்பிட்டார். அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். ஓகே போய்.